என்னாச்சு பிரதர்? போங்க பிரதர், இவனுங்களாம் அப்பாவோட கம்பெனியில் உட்காந்துட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நம்மள மாதிரி இன்ஜினியரிங் லைஃப்பில் விளையாடிட்டு இருக்கானுங்க. காசு இருந்தால் ஃபாரினுக்கு போய் டைம் பாஸ் பண்ணுறதை விட்டு நம்மளை போட்டு சாவடிக்கிறானுங்க. என்ன மச்சான் பரம்பரை சொத்தை தூக்கி இப்படி கொடுத்துட்ட? என்னடா பண்ண சொல்ற? சுத்தி இருக்கிற 14 ஏக்கரையும் வாங்கிட்டானுங்க பரம்பரை சொத்துன்னு. கத்தியும் பார்த்தாச்சு, காலையும் விழுந்து பார்த்தாச்சு. முதல்ல கரண்ட்டை கட் பண்ணானுங்க, அப்புறம் தண்ணியை கட் பண்ணானுங்க, டிரைனேஜ், பால், கேபிள், ஃபோன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க. முடியலடா, இவனுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிடிக்கிட்டீங்களடா? நல்லா இருக்குடா. என்னப்பா, ஆஃப்டர் ஆல் 2.5 கிரவுண்ட்ஸுக்காக 3 மாதம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை இறங்கி செஞ்சிட்டீங்க, வாங்கிட்டீங்க. இந்த மாதிரி 1.5 கிரவுண்டு 2 கிரவுண்டு விட்டு வச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் முக்கியம். எனி ப்ராஜெக்ட், எனி லேண்ட் நமக்கு தேவைன்னா வாங்கிக்கணும், கிடைக்கலையா எடுத்துக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. 3 மாதத்தில் நீ கம்பெனியை டேக் ஓவர் பண்ண போற. நான் US போய் அங்கே இருக்கிற பிரான்ச்சை பீஸ்ஃபுல்லாக பார்த்துக்க போறேன். ஐ திங்க் த கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கோ, கெட் பேக் டு ஒர்க். என்ன மிஸ்டர் ரகுவரன், 9 மாடிக்கு பிளான் டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னால் நீங்கள் 6 மாடிக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். அங்கே FSI 6 மாடிக்கு தான் இருக்குது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் மிஸ்டர் ரகுவரன். அந்த 30-40 லட்சம் லஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 மாடிக்கு தானே, நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் ஒரு நல்ல இன்ஜினியரோட வேலை சார். அது தப்பு இல்லை சார், அந்த தப்புலாம் பண்ணக்கூடாது தானே சார் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஒழுங்கா. யூ மே கோ மிஸ்டர் ரகுவரன். சார் அது பிளானு? ஆ, அது எடுத்துகிட்டு போங்க ப்ளீஸ். Thanks. சும்மா ஏறாத கம்பெனி இல்லை, பார்க்காத ஆள் இல்லை, ஒரு பொட்டி கடை கட்ட கூட சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. சான்ஸ் கிடைச்சா தானே எதாவது ப்ரூவ் பண்ண முடியும். வேற ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலாம்ல? பண்ணலாம், ஆனால் மாதம் ஆனால் வர 30,000-40,000 எனக்குள்ளே இருக்கிற இன்ஜினியர் ஆஃப் பண்ணும். இது போதும்னு தோணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் கண்ட கனவுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். பேசாமல் பெங்களூர் ஹைதராபாத் எங்கே போயிடலான்றது? எங்கே வேணாலும் போ, ஆனால் நெக்ஸ்ட் மந்த் எண்ட் அப்புறம் போ. ஏன், அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடைச்சிருமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் மந்த் எண்ட் பர்த்டே, அதுக்கப்புறம் போ. அதுக்கப்புறம் போனால் பரவாயில்லையா? போகிறதுன்னு ஆயிடுச்சு, என் பர்த்டேக்கு அப்புறம் போ. இந்த வாட்டி பர்த்டேக்கு கண்டிப்பாக ஷுட் கிஃப்ட் மைசெல்ஃப் அன் ஆப்பிள். ஆப்பிளுக்கெல்லாம் யாராவது பர்த்டே வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா? எங்கள் வீட்டில் கிடக்கும், நான் சாயங்காலம் வீட்டில் வந்து கொடுக்குறேன். ஹே லூசு, நான் சொன்னது ஆப்பிள் ஐஃபோன். வா. டே கார்த்திக், அண்ணா அந்த ஃபேனை போடுறேன். எறும்பாடு வெட்டியாக உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிறவனை கூட டேய் போட சொல்லுது பார்த்தியா? என்னண்ணா, ஒரு ஐஃபோன் எவ்வளோடா இருக்கும்? 35-40,000 இருக்கோண்ணா. 40,000? ஒரு தம்பிக்கிட்ட காசு கேட்குறதுனா அவன் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்ன தயக்கம்? அதுக்கு சோத்துக்கு பதில் வேறு ஏதாவது தின்வான். அட்டிங், நைட் ஷிஃப்ட் பாருன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா? இதில் டிஎல் கிட்ட வேறு போய் போட்டு கொடுப்பியா? என்ன நெக்கில் ஸ்மார்ட் பாண்டி கேங்குனா ஒரு பயம் வேணா? உன்னெல்லாம் வீட்டில் ஒழுங்காக வளர்க்க. அட்டிங், யாரா நீ? ஏய் என்ன என்னடா போடங்க? ஹேய், ஸ்மார்ட் பாண்டி இஸ் இன் ட்ரபிள்யா. அட்ரவுன் அண்ணா, ப்ளீஸ் நான் வாணா. ஏ ப்ளீஸ் அட்ரவுன் அட்ரா உன்னா. சின்ன பையன்கிட்ட
போய் அகர போ போட தட்டி மடு மாதிரி வளர்ந்துக்கிறியே திரும்பி ஒன்று வைக்க வேணா போய் வேலையை போகிற போ